வார்த்தையாளவராகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12:33-37 நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல வார்த்தைகள் என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மத்தேயு 12:33-37 அந்த பகுதி. நல்ல வார்த்தைகள் நம்முடைய இளமை பருவம் அல்லது குழந்தையிலிருந்து வளர்ந்ததான பருவத்திலிருந்து இப்பொழுது இருக்கிற பருவம் வரைக்கும், இப்பொழுது இருக்கிற வயது வரைக்கும் உள்ள சமுதாயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். மேலோட்டமாக ஒருவேளை கல்வியிலே நாம் சிறந்திருப்போம் என்று சொல்லலாம், வளர்ச்சியிலே வளர்ந்திருப்போம் என்று சொல்லலாம், டெக்னாலஜியிலே வளர்ந்திருப்போம் என்று சொல்லலாம். ஆனால் பல வகையிலே சீரழிந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. வளர்ச்சி இருக்கிறது, வளர்ச்சி எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது, சீரழிவிலும் வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி நாம் நமது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹீ இஸ் எ நெவர் சேஞ்சிங் காட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்திலே அவர் என்ன ஒரு கிரைட்டீரியாவை வைத்திருக்கிறாரோ, என்ன எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறாரோ அது இன்றைக்கும் மாறுவதல்ல. அவருடைய அந்த ஸ்டாண்டர்ட், ஹிஸ் ஸ்டாண்டர்ட் வில் நெவர் சேஞ்ச், அது அப்படியே தான் இருக்கிறது. சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு அந்த மாற்றம் புரியும். என்ன மாற்றங்கள் கலாச்சாரத்தில், என்ன மாற்றம் நம்முடைய புரிதலில், என்ன மாற்றம் நம்முடைய சிந்தனையின் வளர்ச்சியில், என்ன மாற்றம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ரத்தம், ஒரு ரத்தம் எடுத்துக்கிறீங்க. நம்முடைய ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் செய்தித்தாள்லையோ அல்லது திரைப்படங்களிலேயோ ஃபோட்டோ எதுலேயுமே வந்து ரத்தத்தை வந்து காட்டியிருப்பாங்களேன்னா காட்ட மாட்டாங்க. ரத்தம் வந்து அதை பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க, கருப்பாக காட்டுவாங்க, அல்லது ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை பிளாக் பண்ணிடுவாங்க ரத்தம் அப்படின்னு. அந்த இடத்துல பார்க்க முடியாது, டிவிலேயோ நியூஸ்லேயோ அதை பிளர் பண்ணிடுவாங்க, பிளர் பண்ணிட்டு தான் காட்டுவாங்க. திரைப்படங்களில் ஒருவேளை 2 அல்லது 3 டாட்டு மாத்திரம் சிகப்பில் இருக்கும், மற்றதெல்லாம் கருப்பாக காட்டுவாங்க. நம்ம வந்து அது ரத்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இப்போ எப்படி நடக்குது, அப்படியே கொட்டி கிடக்குது ரத்தம், பிளட்டு அது அப்படியே காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் ரெட் கலராக, டார்க் ரெட் அது அப்படியே நமக்கு காட்டுகிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் ஐயோ அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறி இப்போ அது ரத்தம் அப்படின்னு ஒரு டைல்யூட் ஆயிடுச்சு நமக்கு. அந்த சிந்தனை எப்படி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு மனதுக்குள்ளார அந்த பயம் இருந்த, அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது இருந்த பயம், இப்பொழுது அந்த பயம் போய்விட்டது. இப்போ அது வந்து ரத்தம் தானே அப்படின்னு இப்போ நம்ம சிந்தனை என்ன ஆகுதுன்னா, அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்து விட்டது, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ரத்தம் அப்படின்னா ஓகே, ரத்தம் அவ்வளோதான். அதில் ஒரு பயமோ ஒரு பதஷ்டமோ குறைந்து விட்டதை நாம் பார்க்குறோம். கொலை நடக்கிற இடங்கள் முன்னாடிலாம் வந்து இப்போ யாராவது கத்தி வயிற்றில் குத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து காட்ட மாட்டாங்க, அதை நம்ம பார்த்தாலே பிள்ளைங்களாம் பயந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சென்சார் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த காட்சியை நாங்கள் காட்ட போகிறோம், அதனால் சிறு பிள்ளைகள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க. நம்ம உடனே பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பொத்திக்கிறோம். இப்போ அதுவும் வார்னிங்லாம் கொடுக்கறது இல்லை, நேரடியாக காட்ட ஆரம்பித்தாயிட்டு.
எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, நம்ம ஊரில் கோழிக்கடை கறிக்கடையெல்லாம் வந்து பின்பக்கமாக அதை வெட்டுவாங்க. கோழியெல்லாம் பின்னாடி வெட்டிட்டு கறியை மாத்திரம் முன்னாடி கொண்டு வந்து நம்ம முன்னாடி வெட்டுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி தான் வெட்டுறான், நம்ம தான் கேட்குறோம் கண்ணு முன்னாடியே வெட்டு, நீ கழுத்தில் தான் வெட்டினியா இல்லை நசுக்கி கொண்டியான்னு. ஏன்னா ரெண்டு வகை இருக்குது, கழுத்து வெட்டுறது ஒன்று, நசுக்கி கொள்வது ஒன்று. ரத்தம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை நசுக்கிட்டு கொன்று அந்த கறியை வாங்கிட்டு போகக்கூடிய கேட்டு வாங்கக்கூடிய ஜனம் இப்பொழுது வந்து விட்டார்கள். இப்போ நம்ம முன்னாடி கொலை பண்ணு, முன்னாடி அதை வெட்டு அப்படின்னு. ஆடெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் வெட்டுறோம், மாடு கூட இப்போ முன்னாடி வெட்டுறான். கறிக்கடையில் போய் வாங்கிறத விட இப்போ வந்து திருவிழாக்களில் ரோடுகளில் வெட்டுகிறார்கள். வெட்டி ஆறு ஆறாக ரத்தம் ஓடுவதை நாம் பார்த்து பழகிவிட்டோம். பதஷ்டம் போய்விட்டது, பயம் போய்விட்டது. டெட் பாடிஸை யாராவது மறிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் நல்லா எடுத்த படம், ஒரு ஃபோட்டோ போட்டு இவர் மறித்து விட்டார் அப்படின்னு அதை போடுவாங்க. மறித்த படத்தை யாருமே போட மாட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி இறந்தாரோ நாக்கெல்லாம் வெளியே தள்ளி எல்லாம் இருக்கிறோம், அதை அப்படியே போடுவாங்கன்னா மறித்து விட்டார். ரியாலிட்டியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்தது, மெதுவாக நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய அந்த பயமும் நம்முடைய வளர்ச்சியும் எதை நோக்கி போய்விட்டது என்றால், பயப்பட வேண்டிய காரியத்துக்கு பயப்படாமல் போய்விட்டோம். எதை நாம் பயப்பட வேண்டுமோ அதுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. சிகரெட்டு குடிக்கிறதுலாம் முன்னாடி வந்து அது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு சந்திர போய் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் புகை வர்றதெல்லாம் இப்படிலாம் அடிச்சுட்டு ஒடியாருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லோரும் முன்னாடி சிகரெட்டு குடித்தாதான் நமக்கு நம்மளை மதிக்கிறாங்க அப்படிங்கிற அளவிற்கு இப்போது அது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. சாராய கடை சொல்லவே வேண்டாம், ஊருக்கு வெளியே இருந்த சாராய கடை. குடிக்க போனவன் நைட்டு வீட்டுக்கு வரலன்னா சாராய கடைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு புரிந்து கொண்ட ஒரு காலம் போய், வெளியே குடித்து விட்டு ஊருக்குள்ளே தள்ளாடி வந்துக்கிட்டு இருந்த காலம் போய், இப்போ ஊருக்கு உள்ளாரையே சாராய கடை வந்தது, வீட்டுக்கு உள்ளாரையே பார் அடுக்கி வைக்கிற அளவிற்கு வளர்ந்து விட்டது. என்ன நடந்தது அப்போ, எதிர்பார்ப்புகள் நீர்த்து விட்டது, பயம் போய்விட்டது. என்னுடைய தலைப்பு என்னன்னா, நல்ல வார்த்தைகள். நான் அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நான் இப்போ டாபிக்காக எடுக்கிறேன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளாலே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. கம்பெனியாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனமாக பயன்படுத்தாமல் சுலபமாக சமுதாயத்திலே பயன்படுத்துகிற ஒரு அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக அதை கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் அதை மறந்து போகக்கூடாது. சமுதாயம் எவ்வளவு மாறினாலும் சரி, உலகம் எவ்வளவு மாறினாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருட்டுக்கு உள்ளே ஒரே ஒரு வெளிச்சம். பெரிய ஒரு சாப்பாட்டில் அது ருசியாக மாற வேண்டியது ஒரு சின்ன உப்பு. நீங்களும் நானும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும், சமுதாயம் எப்படி இருந்தாலும், நாம் உப்பாக இருக்கிறோம். அதாவது நம்முடைய ப்ரெசன்ஸ், நம்முடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்பது தான். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோமே ஒழிய மற்றவர்களோடு சேர்ந்து நாம் கெட்டு போவதற்காக அல்ல. நாம் நிச்சயமாக அவர்களுக்கு வழிகாட்டுதலாய் இருக்க வேண்டும். அதுதானே அவசியம், அதுக்கு தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உப்பாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம்னா விருளை போக்குகிறவர்களாய், ருசி இல்லாதவர்களை ருசியாக மாற்றுகிறவர்களாக அதற்காக நாம் அழைக்கப்பட்டோமே. சமுதாயத்தோடு நாம் எப்படி சேர முடியும், ஒரு நாளும் நம்ம மாற முடியாது. ஆங்கிலத்திலே சரளமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அது கெட்ட வார்த்தை என்கிறது மறந்து போய்விட்டது அநேகருக்கு. நாலு எழுத்து உள்ள வார்த்தை சுலபமாக அதை பயன்படுத்துகிறார்கள், மீட்டிங்கில் பயன்படுத்துகிறார்கள், மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் பயன்படுத்துகிறார்கள், சாதாரண ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அதை பயன்படுத்துகிறார்கள். அது சிறியவனோ பெரியவனோ
அந்த பாகுபாடு இல்லாத அளவிற்கு, அது கெட்ட வார்த்தை என்று தெரியாத அளவிற்கு இப்பொழுது அதை பயன்படுத்துகிற ஒரு நாகரிகமாக உலகம் வளர்ந்து விட்டது. என்னைக்காவது அதை நம்ம எதிர்த்திருக்கிறோமா, அல்லது அது தப்புன்னு நம்ம நினச்சிருக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு அதை சுட்டி காட்டியிருக்கிறோமா? நான் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் எங்களுடைய குரூப் ஜென்ரல் மேனேஜர் ஜிஜிஎம் அவர் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மீட்டிங்கில் பேசினார். மீட்டிங் போனதுக்கப்புறம், எல்லாரும் போனதுக்கப்புறம் அவரை தனியாக கூப்பிட்டு நானும் என்னுடைய நண்பர் முத்துக்குமரன் அப்படிங்கிறவங்க அவருக்கு பாடம் எடுத்தோம். ஸோ ஒரு நாளும் மற்றவர்களை நாம் சுட்டி காட்டுவதிலே மிஸ் பண்ண விடக்கூடாது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு முன்னதாக பயன்படுத்துகிறார்கள், நாம் என்ன பண்ணுறோம்? என்னைக்காவது அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோமா, இது பேசாத தப்பு தவறு? தமிழ் சினிமாவில் வடிவேல் என்கிற ஒரு பிரபலியமான ஒரு நகைச்சுவை நடிகர், அவர் ஒரு வார்த்தையை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அது வந்து இப்போ எல்லாருடைய வாயிலும் அது வர ஆரம்பித்து விட்டது. எதிர்கடத்தாலும் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை அவர் சினிமாவில் அப்படி பயன்படுத்தினார், ஆனால் உண்மையான வார்த்தை அது என்ன, அந்த உண்மையான வார்த்தையை எப்படி மறுவி அதை இலகுவாக அதை மாற்றினார், நாம் அதை உற்சாகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் உண்மையான அர்த்தம் என்ன, அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? வார்த்தை மாற்றுதலாக அவர் பயன்படுத்தினார், ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், உண்மையான அர்த்தம் மாறவே இல்லையே, அது இன்னமும் தவறான கெட்ட வார்த்தை தானே. அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக வேறொரு வார்த்தை, அதே துணியில் வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினால் அப்போ அது நல்ல வார்த்தையாக மாறிடுமா? கேட்கிறவர்களுக்கு ஒருவேளை அந்த வார்த்தை நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது அர்த்தம் இன்னும் மாறலையே. நம்முடைய வாய் எங்கே இருக்கிறது, எதை நாம் பயன்படுத்துகிறோம்? கிறிஸ்தவர்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம். நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 12 அதிகாரம் 35 நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அந்த கவனிங்க, இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ரொம்ப குறிப்பாக வேதாகமும் நம்முடைய வார்த்தையை குறித்து பேசுகிறது. 36 வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 18:21 வசனம் என்ன சொல்றதுன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க, 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். உங்களுக்கு அது பேசுறதுல பிரியமா இருந்ததுன்னா அதனுடைய பலன் நமக்கு வரும். சந்தோஷத்தோடு நாம் அதை பயன்படுத்துகிறவர்களா இருந்தால் அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு வரும். அதன் கனி, அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் மரணத்தை பிரியப்படுகிறேனா, ஜீவனை பிரியப்படுகிறேனா? நான் வாயிலே வார்த்தைகளை பயன்படுத்துகிறது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை கொண்டு போய் விடுகிறதா, அல்லது நித்திய அழிவுக்கு நேராக என்னை கொண்டு போய் விடுகிறதா? என்னுடைய வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தும் பொழுது, எதை நான் பிரியத்தோடு பயன்படுத்துகிறேனோ அதற்கான ரிசல்ட் நிச்சயமாக நமக்கு வந்து சேருகிறது. ஏன் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம், வார்த்தைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த நாவு இருதயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மத்தேயு 12:34-35 பாருங்க,
மத்தேயு 12:34-35. பிரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல புத்திஷங்களை புத்திஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத புத்திஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருவது நாவு மாத்திரம்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ வாயில ஒரு தவறான வார்த்தை வருது அப்படின்னா, அது காதுனால இல்லை, கேட்டதுனால அல்ல, அங்க இருதயம் பாழாகி விட்டது. என்றோ நீங்கள் கேட்டது இருதயத்துக்குள்ளே அது சென்றது, இருதயம் அங்கு அதை வாங்கி கொண்டது, உள் வாங்கி கொண்டது, அதிலே பிரியப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்கிறார். கொலோசியர் புத்தகம் 3:8 இப்படியாய் சொல்லுகிறது. கொலோசியர் 3:8, கோபமும் எல்லாத்தையும் விட்டு விலகுங்கள் என்று கொலோசியருக்கு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தை. நிருபங்கள் எல்லாம், 21 நிருபங்களும் கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ தூஷணமான வார்த்தை, ப்ரொஃபேன் லாங்குவேஜ், ஃபில்தி லாங்குவேஜ், கெட்ட வார்த்தை மாத்திரம் இல்லை, தூஷணமான வார்த்தைகளையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறாரு. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று அவர் சொல்கிறார். உலகத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து விடுவதல்ல, நமக்கு இஷ்டமான உலகம், நம்முடைய நண்பர்கள் பேசுறதெல்லாம் நமக்கு கேட்க சிரிப்பாக இருக்கும், நண்பர்கள் பேசுவதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும், அவனோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா ஜாலியாக இருக்கும், இவன் நம்ம பேசுறதெல்லாம் நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த கூட்டம் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை மாற்றி விடுகிறது. 12:2, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு மொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகும். கவனிச்சிங்களா? பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா உலகம், இந்த உலகத்திற்கு ஏற்றபடி நீங்க போகாதீங்க. நீங்களும் நானும் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம், நாம் உப்பாக இருக்கிறோம். அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இடத்துல உப்பு இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல வெளிச்சம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல இருள் இருக்கிறது, ருசி இல்லை. நாம தான் அவர்களுக்கு மத்தியில் ருசியாக இருக்கிறோம், நாம தான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் அவர்களோடு சேர்ந்து விட்டால் உப்பு சாரமற்று போனால் என்ன பண்ணும்? கீழே தான் நம்ம போட்டு பேக்ஃபில்லிங்க்கு பயன்படுத்தலாம். அதுக்கும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா அதில் டென்சிட்டி வாங்காது, ஹார்ட்னஸ் வாங்காது. அதை நீங்கள் இடித்து அதை வந்து ஹார்ட் சாயிலாக நீங்கள் மாற்ற முடியாது. என்ன ஆனாலும் அது ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது, குப்பையில் தான் கொட்டணும். நார்மல் மண்ணையாவது எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வந்து கல்லோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை ஹார்ட் பண்ணலாம், ஒரு தரை போடுவதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் உப்பை நீங்கள் எதுக்குமே பயன்படுத்த முடியாது. சாரமற்று போனால் எதற்கு? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கேட்குறார். அப்போ நம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. உலகம் அப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் மாறும். அது மாற 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 நாம் நம்முடைய செயல்பாட்டை மறந்து விடக்கூடாது. இன்னமும் நமக்கு அதிகம் பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய கம்பெனிகளிலே, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, நண்பர்கள் மத்தியிலே பேசும் பொழுது, பழகும் பொழுது, அவர்களை சுட்டி காட்டுவதற்கு, சரி செய்வதற்கு நாம் முற்பட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 3:10, 1 பேதுரு 3:10, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க கடவன். கவனிச்சிங்களா? என் 320வது 1 பேதுரு 3:10, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். நம்ம யோசிக்கிறோமா பேசும் பொழுது? நமக்கு ஜீவன், லைஃப் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தானே நம்ம வேலை பார்க்குறோம், அதுக்கு தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே தவறு நடக்கிறது?
நம்முடைய பழக்க வழக்கங்களிலே தவறு நடக்கிறது, நம்முடைய அனுதின ஜீவியத்திலே தவறு நடக்கிறது. ஜீவனை விரும்பி, லைஃப் நமக்கு வேணும், அதுக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாட்களே காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காப்பது அவசியமாக இருக்கிறது. 11வது வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடன். அப்போ அதை தான் நம்ம தேடி போகிறோம், நல்ல வார்த்தைகளை தேடி போகிறோம், நல்ல பழக்க வழக்கங்களை தேடி போகிறோம். ப்ரொஃபேனிங் லாங்குவேஜ், அந்த வார்த்தைகளை நாம் விட்டு மறந்துவிட வேண்டியது அவசியம், அதை தூரப்படுத்த வேண்டும். எபேசியர் 4:29 வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மஸ்கட்டில் ஒருத்தர் ஊழியக்காரர்னு சொல்லிக்கிட்டார். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவர். அவர் சைட்டில் வந்தாருன்னா நம்ம காதை குத்திக்கணும், அவ்வளவு வாயில் அவ்வளோ கெட்ட வார்த்தை வரும். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி பேசினாதான் பிரதர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு. சைட்டில் போய் கெட்ட வார்த்தை பேசினாதான் தொழிலாளர்கள் இவரை மதிப்பாங்களாம். இன்னத்துக்கு அப்புறம் ஊழியம், இன்னத்துக்கு நீ பைபிளை படிக்கணும், இன்னத்துக்கு நீ வந்து வார்த்தை, வார்த்தையினாலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வாயின் வார்த்தை உனக்கு எப்படி இருக்கிறது, அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்ன அழகாக அங்கே கொண்டு வரா இருப்பாருங்க 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா ஃபவுல் லாங்குவேஜ், ஃபவுல் வேர்ட்ஸ், தவறான வார்த்தை, மற்றவர்களை கெடுக்கும் வார்த்தை, அவமானப்படுத்துகிற வார்த்தை, சீர்குலைக்கிற வார்த்தை, அவர்களை மட்டம் தட்டுகிற வார்த்தை. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது, துன்மார்க்கனுடைய பாவிகளுடைய வழி இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். ரொம்ப சிம்பிள், தொடங்குறதே துன்மார்க்கன் அப்படின்னா சங்கீதம் தொடங்குது. சங்கீதமே தொடங்குறது எப்படின்னா துன்மார்க்கன் தான் தொடங்குது. ஒரு வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். புதிய பழைய ஏற்பாடு முடிகிற கடைசி வார்த்தை ஆங்கில பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் பைபிளில் கடைசி வார்த்தை என்னன்னு முடியுது பாருங்கள். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், பழைய ஏற்பாட்டுடைய கடைசி வேர்டு, மல்கியாவுடைய கடைசி வேர்டு சாபம்னு முடியும். கர்ஸ்டு அப்படின்னு முடியும். அதுதான் கடைசி வார்த்தை. பழைய ஏற்பாடு கர்ஸில் முடியுது. அதே நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசியாக வந்தீங்கன்னா அது பிளஸ்ஸிங்னு முடியும். இல்லை வேண்டாம், பழைய ஏற்பாடு முடிகிறது கர்சிலிட முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது அந்த வசனம் பிளஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது முடியும். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையானவர், வார்த்தை அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் மற்றவர்களை சபிக்கிறவர்களாக, சங்கீதம் 1:1 சொன்னது போல துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரன் உட்கார இடத்துல கூட நீ உட்காராத, ஏன்னா அவன் உட்கார்ந்து அவன் கதை அடிச்சுக்கிட்டே இருப்பான், கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பான், மற்றவர்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பான். அப்போ நம்மளும் அவங்களோட சேர தோணும், நமக்கும் அவங்கள பார்த்து ஏதாவது பேச தோணும், நம்மளும் ஏதாவது அவங்களோட சேர்ந்து மற்றவர்களை நாம் கிண்டல் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை, சன்மார்க்கம் துன்மார்க்கம், தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களுடைய ஆலோசனையில் நடவாமல் அவனே கும்பிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒன்றுமில்லாத பொருளற்ற ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடியும் ஒரு சிலைக்கு முன்னாடியும் விழுந்துக்கிட்டு இருக்கிறவனுடைய, அவனுக்கே தான் யார் கடவுள்னு தெரியாதவன் ஒருத்தனுக்கிட்ட போய் அவன் கொடுக்குற ஆலோசனை நீங்கள் கேட்டால் அவனுக்கு எங்கேருந்து புத்தி வரும்? துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியிலே நில்லாமல் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல கூட உட்காராத அப்படின்னு அவர் சொல்றாரு. எபேசியர் 5:4 பாருங்க, எபேசியர் 5:4, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அவ்வளவுதான்,
அங்கு தகாதவைகள் என்று மிக தீர்க்கமாக சொல்லுகிறார். பரியாசம் பண்ணுறது டிவிலலாம் இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தாலே காமெடி ஷோ அப்படின்னு ஒரு ஷோ நடத்தி அடுத்தவனை எப்படி கிண்டல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தவர்களை எப்படி கிண்டல் பண்ணுவது, அடுத்தவர்களை எப்படி வந்து மட்டம் தட்டுவது, அடுத்தவர்களை வந்து கவுண்டர் கொடுக்கறது. இப்போ ஒருத்தர் பேசினானே அவனை உடனே அசிங்கப்படுத்திடணும், அது வந்து ஒரு பெரிய கூட்டமே கைத்தட்டி மற்றவர்களை பாராட்டுகிறது. அப்படின்னா அடுத்தவர்களை நீங்கள் பரியாசம் செய்வதை ஊக்கப்படுத்துகிற ஒரு சமுதாயத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு கிஃப்ட் வேற கொடுக்குறாங்க, ஏன்னா பெஸ்ட் அவார்டு வேற, என்னன்னா நல்லா கலாய்க்கிறாரு. அடுத்தவர்களை மட்டம் தட்டுவது தவறு என்று வேதாமம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:22, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மட்டம் தட்டுவது, இன்னொரு மனுஷனை பரியாசம் செய்வது, இன்னொரு வரை தரை மட்டும் அவர்களை தாழ்த்தி மரியாதை குறைவாக பேசுவது கிறிஸ்தவத்துக்கு அடுக்கு அல்ல. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புகிறது எப்படி, நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவது எப்படி? நிந்தனைனா யுவர் கவுண்டர்ஃபீட் பண்றீங்க, அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டுகிறீர்கள், நிந்திக்கிறீர்கள். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், அவன்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்க, நான் அந்த காலேஜில் நான் வந்து ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்போ மற்றவர்களை நிந்தனை செய்வது எப்பொழுதும் நமக்கு தகாது என்று அவர் சொல்கிறார். நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? அதே நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் மற்றவர்களை இகழும் பொழுது தேவன் நம்மை பார்த்து அவர் இகழுகிறார் என்று நீதிமொழிகள் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 9:12, Proverbs 9:12, 9:12. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயோ அதன் பயனை அனுபவிப்பாய். கவனிச்சீங்களா, நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். மற்றவனை பார்த்து நம்ம பரியாசம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம், இல்லை, நம்மை தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஏன்னா நாவில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது, நான் எதை பேசுகிறேனோ அதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 15:28, நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும். பிரதியுத்திரம்னா ஆன்சர், நீதிமானுடைய மனம் ஆன்சர் பண்ணுவதற்கு யோசனை பண்ணுமா. இஃப் யூ ஆர் ரைட்சியஸ் யூ வில் டிலே டு ஆன்சர், உடனே படார் படார்னு அடுத்தவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண மாட்டாங்க, பேசி முடிச்சு கொஞ்சம் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன். நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும், கொஞ்சம் பொறுத்து யோசிச்சு என்ன நான் வார்த்தை பயன்படுத்த போறேன், என்ன பேச போறேன், எதை நான் உச்சரிக்க போறேன், காதல வாங்கி கொண்டு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவா ஆன்சர் பண்ணினால் அவன் எப்படி இருப்பானாம், நீதிமான் என்று சொல்லுகிறது. நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும், சிந்தனை பண்ணி அதை கொண்டு வரும். அதே அதிகாரம் 2 பாருங்க, 15:2, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். சொல்றதுக்கு முன்னாடி வந்துடுவோம் வாயில, அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இதை தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும் என்று சொல்கிறார். பிரசங்கி 5:6 வாசிங்க, எக்லிசியாசிட்டஸ் 5:6, 5:6 வசனம், தோணுச்சிங்களா, சொல்லிட்டு என்ன பண்றது, ஐயோ நான் தப்பா பேசிட்டேன், ஏதோ ஒரு யோசனையில் பேசிட்டேன், சொல்லாதுங்கிறார். 5:6 பிரசங்கி 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. தேவையில்லாத பேசாது, அவசியமில்லாததை பேசாதே, கண்ட கண்ட வார்த்தைகளையும் அர்த்தம் இல்லாமல் பேசாதீர்கள்.
நமக்கு அவர் கொடுக்குற அந்த அந்த வார்த்தையை கவனிங்க. நாம் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அர்த்தமற்று பேசுவதல்ல. இன்னைக்கு நேற்று ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப பேசியிருந்தார், அந்நிய பாஷையை குறித்து பேசி கொண்டிருந்தார். அது ஆவியில் நிறைஞ்சா அவங்க வந்து வார்த்தைகள் நிறையா பேசுவாங்களாம், அது அர்த்தம் புரியாது, ஏன்னா அது ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அர்த்தம் புரியாமல் நீ என்னத்தது பேசுகிற? உனக்கு ஒருவேளை இன்னொருத்தனுக்கு அது கெட்ட வார்த்தையாக இருக்கலாமே. பைபிளில் எங்கேயாவது அதுக்கு உதாரணம் இருக்குதா? ஒருத்தர் அந்நிய பாஷையில் பேசினவங்க மற்றவங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னு எங்கேயாவது இருக்கானா? கிடையாது. என்ன பேசினார்கள் என்று மற்றவர்களுக்கு புரிந்தது. எதை பேசினார்கள்? வயிற்றில் கட்டி இருந்துச்சு, நீ அடுத்த வருஷம் நீ வெளிநாட்டுக்கு போயிடுவ, இந்த மாதம் உனக்கு வந்து உனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னா. இப்போ அந்நிய பாஷையில் பேசினாங்கன்னா கிடையாது. அந்நிய பாஷையில் என்ன பேசினாங்கன்னா, தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்களே ஒழிய, புரியாத வார்த்தைகளை ஒரு நாளும் வேதாகமத்திலே வெளிப்படுத்தவே இல்லை. சங்கீதம் 19:14 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:14, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிரீதியாயிருப்பதாக அப்படின்னா ப்ளீஸிங், நான் பேசுவது உமக்கு பிரியமாயிருக்கட்டும், உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், நன்மையை கொடுக்கட்டும். சிலர்லாம் பேசும் பொழுது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சிலர் பேசும் பொழுது டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு? என் கண்மலையான என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, நான் பேசுகிற வார்த்தைகள், நான் இருதயத்தில் தியானிக்கிற தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், பிரீதியாய் இருப்பதாக. கடைசியாக நான் வாசித்ததை நான் வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 12:36-37, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நாம் வந்து கிறிஸ்தவர்கள் பெயரினாலே அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூடுவதனாலே கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் வந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறதுனாலே கிறிஸ்தவர்கள் அல்ல. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்னதாக வார்த்தையானவரை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.